ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டம் அப்படின்ற புது தமிழ் படத்தோட ரிவ்யூ தான். இந்த படம் தமிழில் மட்டுமே இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு 4 லாங்குவேஜில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவோட எண்ணில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டம் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபி, சத்யராஜ், ஆண்ட்ரியா, அத்துல்யா ரவி, வம்சி, கிருஷ்ணா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. கமலக்கண்ணன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தரலாம். கதையோட தொடக்கத்தில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை வந்து காட்டுறாங்க. இவங்க 4 பேர்த்துக்குமே வந்து பணம் அப்படின்றது ஒரு முக்கிய தேவையா வந்திருக்கு. இதுக்காக ஸ்கூல் போயிட்டு இருக்கிற ஒரு பணக்கார பையனா வந்து இவங்க பார்த்து கடத்துறாங்க. ஸோ இவங்களோட இந்த கதை வந்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கதையோட ஹீரோ வந்து ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு ஒரு காரை வந்து வழி மறிக்கிறாரு. அந்த கார்ல வந்தவர் வந்து ஒரு பணக்காரரு. ஸோ அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு கதையுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து லிங்க் ஆகும். அப்படி லிங்க் ஆகும் போது ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, ஏற்படக்கூடிய திருப்பங்கள் வந்து என்னென்ன, இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த வட்டம் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் படமா வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது வெவ்வேறு மக்களை வந்து ஒரே பாயிண்ட்ல கொண்டு வந்து இணைக்கிற மாதிரியான ஒரு கதையா வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்ல வந்து நடந்து முடியற மாதிரியான ஒரு கதையா வந்திருக்கும். சோ படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் எஃபெக்ட் தான் இருக்கு. சோ அதுக்கான சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா படத்தை வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. சோ கோயம்புத்தூரோட நைட் டைமை வந்து சூப்பராவே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மெயின் ஏரியாக்கள் எல்லாமே வந்து வளைச்சு வளைச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா சிபி சத்யராஜ் ஆகட்டும், அப்புறம் ஆண்ட்ரியாவாகட்டும், வம்சி கிருஷ்ணா ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, இடையில இடையில அங்கங்க சின்ன சின்ன லேக் எல்லாம் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஹீரோவோட பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க. சோ அது அவரோட கதை வந்து என்ன அப்படின்ற மாதிரியும் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து சின்ன சின்ன மெசேஜும் வந்து அங்கங்க போற போக்குல சொல்லியிருக்காங்க. படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து மாண்டேஜஸ்லயே வந்து கொண்டு போயிருக்காங்க. சோ அதனால வந்து படத்துக்கு பாடல் வந்து ஒரு தடையா வந்து இல்லை அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலா வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, படத்தோட டியூரேஷனுமே வந்து கம்மி தான், 2 மணி நேரத்துக்கும் கம்மியா தான் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமா தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வரக்கூடிய சின்ன சின்ன லேக் எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்கள்ல வந்து லாஜிக் மீறல்கள் லைட்டா இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஓவராலா இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.